யாழ்ப்பாணத்தில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் புதிய இடைக்கால அறிக்கையில் ஒற்றையாட்சி இலங்கைக்கு பொருத்தமற்றது என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். அதிகாரங்கள் சரியான விதத்திலே அர்த்தமுள்ள விதத்திலே பிரித்துக் கொடுங்கள். கொடுக்கிற அதிகாரத்தை மீளப்பெறப்பட முடியாத விதத்திலே பிரித்துக் கொடுங்கள். அப்படி செய்வீர்களாக இருந்தால் ஒரே நாட்டுக்குள்ளே வாழ்வதற்கு நாங்கள் இணக்கம் தெரிவிக்கிறோம். ஆனபடியினால்தான் அந்த இடைக்கால அறிக்கையிலே அது இரண்டும் இருக்கிறது. கொடுக்கிற அதிகாரம் திரும்ப மீளப்பெறப்பட முடியாத அம்சங்கள் அந்த இடைக்கால அறிக்கையிலே இருக்கிறது. குறைக்கப்பட முடியாது. மாகாணங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திலே மத்தி தலையிட முடியாது. இந்த மூன்று விடயங்களும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அதற்கான பொறிமுறை செய்யப்பட வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் இணங்கி எழுதியிருக்கிற இடைக்கால அறிக்கையில் இருக்கிறது. அதுதான் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு. ஒரே இடத்திலே ஆட்சி அதிகாரம் இருக்கிற ஒற்றையாட்சி முறையை விளக்கி ஒற்றையாட்சி இலங்கைக்கு பொருத்தமற்றது என்று திட்ட தெளிவாக எழுதியிருக்கிறது. அப்படி இருக்கத்தக்கதாகத்தான் இந்த பொய் பிரச்சாரம். ஒற்றையாட்சிக்கு இணங்கி விட்டார்கள், சமஷ்டியை கைவிட்டு விட்டார்கள். அப்பட்டமான போய் ஒற்றையாட்சி பொருத்தமற்றது என்று சொல்லி இருக்கிற இடைக்கால அறிக்கையை வைத்து சொல்லுகிறார்கள் ஒற்றையாட்சிக்கு இணங்கிவிட்டார்கள். இலங்கை ஒரு ஒற்றையாட்சி நாடு என்ற உறுப்புற இரண்டு இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் பிரேரிக்கப்பட்டிருக்கிற புதிய உறுப்புற இரண்டு என்ன சொல்லுகிறது? இலங்கை என்பது மத்தியிலும் மாகாணங்களிலும் ஆட்சி அதிகாரங்களை உபயோகிக்கக்கூடிய நிறுவனங்களை கொண்ட நாடு. மத்தியில் மட்டுமில்லை, மத்தியில் மட்டும் இருந்தால் தான் அது ஒற்றையாட்சி. ஒற்றையாட்சி என்ற சொல்லு பாவிக்கப்படாமல் அது இலங்கைக்கு பொருத்தமற்றது என்று சொல்லிவிட்டு மத்தியிலும் மாகாணங்களிலும் ஆட்சி அதிகாரங்களை உபயோகிக்கிற நாடு என்று வர்ணிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே அவர்கள் சொல்லுகிற ஒரு குறை ஏக்கிய ராஜ்யம் என்ற சொல்லு பாவிக்கப்படுகிறது. ராம் பாவிக்கப்படுகிறது ஏக்கிய ராஜ்யம் என்ற சொல்லு பாவிக்கப்படுகிறது. அது ஆட்சி முறையை குறிக்கிற சொல் அல்ல என்பதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏக்கிய ராஜ்யம் என்றால் பிரிக்கப்பட முடியாத ஒரு நாடு, அதுதான் அதனுடைய வரவிலக்கணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னப்பட்டது மட்டுமல்லாமல் புதிய அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த வரவிலக்கணம் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த சமூக ஒப்பந்தம். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற புதிய அரசியலமைப்பின் இடைக்கால அறிக்கை தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பில் இதுவரை காலமும் ஒற்றையாட்சி முறைக்கு எதிராக கருத்து தெரிவித்து வந்த அந்த முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் தற்போது ஒற்றையாட்சியின் முக்கியத்துவம் தொடர்பாக கருத்து கூறியுள்ளார். புதிய அரசியலமைப்பின் இடைக்கால அறிக்கையில் கூறப்பட்டுள்ள ஒருமித்த நாடு என்ற சொற்பதத்தை மேற்கோள் காட்டி விளக்கமளித்த கஜேந்திரகுமார், ஒருமித்த நாடு என்பது எந்த காலத்திலும் பிரிந்து போக முடியாத இயல்பை கொண்டது என்ற துணியிலும் தெரிவித்துள்ளார். ஒற்றை ஆட்சி இந்த நாட்டுக்கு பொருத்தமில்லை என்றபடியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக மேடை மேடையாக சொல்லப்படுகின்றது. அது ஒரு அப்பட்டமான பொய். முதல் கட்டமாக நாங்கள் தெளிவுபடுத்தோடும் இந்த விரைவிலே ஒற்றையாட்சி என்ற வார்த்தையே பதிவு செய்யப்படவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னவென்றால் ஒற்றையாட்சிக்குரிய இதுவரைக்கும் பாவிக்கப்பட்ட ஆங்கில சொல் யூனிட்டரி ஸ்டேட். இதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னென்றால் வடக்கிலே யூனிட்டரி ஸ்டேட் என்ற வார்த்தைக்கு மக்கள் பயப்படுகிறோம். அதே போன்று தெற்கிலே ஃபெடரல் என்ற வார்த்தைக்கு மக்கள் பயப்படுகிறோம். யூனிட்டரி ஸ்டேட் என்ற ஆங்கில பதம் அதன் அர்த்தம் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. பிரித்தானியாவில் வந்து அந்த யூனிட்டரி ஸ்டேட் என்ற கட்டமைப்பில் இருந்து அயர்லாந்து ஸ்காட்லாந்து போன்ற நாடுகள் பிரிஞ்சு செல்வதற்கு கூட அனுமதிச்சிருக்கு. அந்த வகையில் இந்த யூனிட்டரி ஸ்டேட் என்ற வார்த்தை என்ற பதம் இந்த நாட்டுக்கு பொருத்தமில்லை என்று தான் சொல்லியிருக்கே தவிர ஒற்றை ஆட்சி இந்த நாட்டுக்கு பொருத்தமில்லை என்று எந்த ஒரு இடத்திலையும் குறிப்பிடப்படவில்லை. இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ரெண்டாவது பக்கத்தில் எனவே ஆங்கில பதமான இன்வெர்டட் கமாஸில் யூனிட்டரி ஸ்டேட், இந்த பிரக்கெட்டில் ஆங்கில வார்த்தை யூனிட்டரி ஸ்டேட் க்ளோஸ் இன்வெர்டட் கமாஸ் இலங்கைக்கு பொருத்தமற்றதாயிருக்கும் என்றுதான் சொல்லியிருக்கே தவிர ஒற்றையாட்சி முறமே இலங்கைக்கு பொருத்தமில்லை என்று எந்த ஒரு இடத்திலையும் பதிவு செய்யவில்லை. மாறாக இந்த யூனிட்டரி ஸ்டேட் என்ற ஆங்கில பதமும் பொருத்தமில்லை என்று அவர்கள் குறிப்பிடுறதுக்கான காரணம் பிரித்தானியா ஒரு ஒற்றையாட்சியாக இருந்தும் அந்த ஒற்றையாட்சி முறையில் இருந்து நாட்டின் ஒரு பகுதி
பிரிஞ்சு போறதுக்கு பிரித்தானியா அனுமதிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இலங்கைக்கு பொருத்தமில்லை. பிரிவினைக்கே இடமில்லாத வகையில தான் இலங்கையில ஒரு ஒற்றையாட்சி முறைமை இருக்கோடும், அப்படிப்பட்ட ஆட்சி முறைமை சிங்கள வார்த்தையாக இருக்கக்கூடிய ஏக்கிய ராஜ்யம் தான் முழுமையாக இலங்கையில இருக்கக்கூடிய ஒற்றையாட்சியை பிரதிபலிக்கிற வார்த்தையாக அமையும் என்றதற்காக தாங்கள் ஒற்றையாட்சி என்ற வார்த்தை ஏக்கிய ராஜ்யம் என்ற அடிப்படையில் தான் இனிமேலும் தாங்கள் பயன்படுத்த போவதாகவும், சிங்களத்திலே இருக்கக்கூடிய தாங்கள் எதிர்பார்க்கிற அந்த மிக இறுக்கமான ஒற்றையாட்சி முறைக்கு பொருத்தமான வார்த்தை தமிழில் ஒருமித்த நாடு என்றுதான் இங்கே முதலாம் இரண்டாம் பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு.